வணக்கம். ஆஸ்ட்ரோவெட் லைவ் கனெக்ட் ப்ரோக்ராமுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்திருஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் சரஸ்வதீம் நமஸ்துப்யம் வரதே காமரூபிணிம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. நாம் ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் நாம ஒரு நாள் ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோம். நம்ம வண்டி பஞ்சர் ஆயிருக்கும், இல்லை லைட்டா சட்டை கிழியும், போகும்பொழுது தடுக்கும், இது போன்ற ஏதாவது ஒன்று நடந்தா நீங்க திரும்பி வாங்க, தண்ணி குடிங்க, உக்காருங்க, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னா நான் முற்போ நான் வந்து ரொம்ப அந்த காலத்து ஆளுன்னு சொல்லிடுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க, அன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத டைரியில எழுதி வச்சுக்கோங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் தொழில் செய்யறதுக்கு போறாங்க, போகும்பொழுது முதல் முதலா பணம் கொடுக்கணும். ஒருத்தருக்கு அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் கொடுக்கிறார். அதுக்காக போயிட்டு இருக்கும் பொழுது போகும் வழியில காக்கா கொஞ்சம் ஷர்ட்ல பண்ணிருச்சு, வாட்டர் பேக்கெட் வாங்கி அலம்பிட்டு அவர் போறார், பணத்தை கொடுக்கிறார். ஆனா அல்டிமேட்டா அந்த ப்ராஜெக்ட்ல ஃபெயிலியர் வருது. அதனால பின்னாடி கடன் வருது. இப்போ ஜோதிடம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நாங்கெல்லாம் வந்து பல பேருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு முதல்ல எங்களுடைய ஜாதகத்தை நாங்க பார்க்கணும். அது மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, ஆனால் சுய பரிசோதனை செய்வோம். எங்களுக்கு நடந்தது தானே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு நடந்தது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நடக்கிறது எங்களுக்கு தெரியும். அப்போ சுய பரிசோதனை செய்யும் பொழுது ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிச்சாரு, தோத்தாரு, இந்த மாதிரி காக்கா இது பண்ணது, அது வேற யாரும் இல்லை நான் தான். அப்போ எனக்கு அதனுடைய விஷயம் தெரியாது. பிறகு நம்மளுக்கு நிறைய குரு எல்லாம் வந்து நமக்கு குரு அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன் நடந்ததுங்கிறத பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது இது மாதிரி ஒண்ணு நடந்ததே, அன்னைக்கு தானே முதல் முதல்ல பணம் கொடுக்க போனோம், அப்ப முதல்லயே ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு காரியத்தை செஞ்சு அதன் மூலமா ஏதோ சொல்ல வந்திருக்கார், அது ஏறல. சில நேரங்களில் போகும்பொழுது என்னுடைய வண்டி பஞ்சர் ஆயிடும். அந்த மாதிரி நேரத்தில் நான் முதல்ல ஃபேக்டரியில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரம் மாதிரி நேரத்தில் நான் போனேன்னா, பஞ்சரை சரி பண்ணிட்டு நான் போனேன்னா ஏதாவது ஒரு சின்ன அடியாவது இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு இப்பொழுது நாம ஜோதிடத்தில் இறங்கி ஜோதிடத்தினுடைய ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நடந்து முடிந்தவைகளை திரும்பி பார்க்குறோம். ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தால், நம்மளுடைய ஜாதகத்திற்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் இது மாதிரி வரத்திற்கும் இது போன்ற நடந்த சகுனங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு.
அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நாம பார்த்ததுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு. இறைவன் ஒரு ஒரு காரணத்தையும் காரியத்தையும் உருவாக்கி இந்த காரணத்துக்கு இந்த காரியம் இந்த காரியத்துக்கு இந்த காரணம் சொல்லி உருவாக்கி வச்சிருக்கான். வேணா நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் கசப்பான விஷயங்கள் எடுங்க, எடுத்து அதனால உங்களுக்கு கிடைச்ச லாபம் என்னதுன்னு மட்டும் பாருங்க. சம்டைம்ஸ் குழந்தை லேட்டா பிறந்திருக்கும், சிலருக்கு திருமணம் லேட்டா நடந்திருக்கும், சிலருக்கு வேலை சரியாவே அமைஞ்சிருக்காது. அப்போ அத மாதிரி ஆன வரும்பொழுது உங்களுக்கு ஜோதிடம் தெரியணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஆனா எடுத்து பாருங்க, கொஞ்ச நேரம் ஆலோசிச்சு பாருங்க, நான் அந்த பெண்ணை திருமணம் பண்ணியிருந்தால் எனக்கு என்ன ஆயிருக்கும், நான் அந்த வேலையில் சேர்ந்திருந்தால் எனக்கு என்ன ஆயிருக்கும், எனக்கு ஏன் அது கிடைக்காம போச்சு, அது கிடைச்சிருந்தா நான் எப்படி இருப்பேனுங்கிறது யோசிச்சு பாருங்க. அப்போ அதனுடைய காரியம் தெரியும். ஒரு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, வண்டியில அப்பப்ப ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க நல்லா தான் கரெக்டா தான் ஓட்டுறீங்க, ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, எல்லாம் கரெக்டா சிக்னல்ஸ் ஃபாலோ பண்றீங்க, 40க்கு மேல போக மாட்டீங்க, எல்லாம் கரெக்டா பண்ணாலும் எவனா ஒருத்த வந்து உங்களை இடிப்பான் உங்க வண்டியில, இல்லைன்னா நீங்க கீழே விழுந்துருவீங்க. ஏ அப்படி நடக்கும் பொழுது ஏங்கிறது ஜோதிடத்தை பார்த்து சொல்லலாம், ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் வேணும் இல்லையா? காகிதப்பூ இருக்கு இல்லைங்களா, ரோஸ் கலர், ஆரஞ்சு கலர், வெள்ளை கலர்ல காகிதப்பூ இருக்குது, அதை ஒரு கொத்து எடுத்து உங்க வண்டியில வைங்க, ஆக்சிடென்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்குன்னு அதை வச்சுட்டு ஹெல்மெட் இல்லாம போவாதீங்க, ஃபாஸ்டா டிரைவ் பண்ணாதீங்க. அப்போ பகவான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும், காகித பூவா இருந்தா கூட அது வெறும் குரோட்டன்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த காகித பூவுக்கே இவ்வளவு தூரம் அவரு பகவான் வந்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காரு, நம்மளுக்கு பலன் தருது. அதே மாதிரிதான் முதல்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு கிரீச்சர்ஸையும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவன் ஒரு காரியத்துக்காக தான் படைச்சிருக்கார். இதை இவ்வளவு தூரம் ஆரம்பிச்சதுக்கு காரணம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு தோல்விகள் நிறைய வந்துட்டு இருக்கும், கண்டினியூஸா நம்ம தோல்விகளை பார்த்துட்டு இருப்போம். பிறந்ததுல இருந்து என்னடா எதுவுமே சரியில்லையே, நான் ஒண்ணு நினைச்சேன் படிக்கிறதுக்கு, அதுவோ ஒண்ணு ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்குது, வேலைக்கு போலாம் நினைச்சா வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, வீட்டுல எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்காங்க, நான் பிறந்ததே யூஸா இருக்கிறேன்னா இல்லையா? அப்போ எங்க வந்துடுறீங்கன்னா, நான் வந்து இன்னது இது என் ஜாதகம் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. நந்தா சார், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. 1996 ஜூலை பிறந்திருக்கீங்க, 1:55 தர்மபுரியில. நீங்க கேட்ட கேள்வி, என்னுடைய ஜாதகம் நன்றாக இருக்கிறதா இல்லையா? நந்தா சார், எல்லா ஜாதகமும் நல்ல ஜாதகம் தான், ஆண்டவன் படைத்த படைப்புகள் எல்லாமே சிறப்பானவை தான், ஆனா ஒன்னொன்னு ஒரு ஒரு காரியத்திற்காக உருவாக்கப்பட்டது. அப்பொழுது நீங்களும் ஒரு காரியத்திற்காக உருவாகி இருக்கிறீர்கள். பாட்டு ஒன்று, பழைய பாட்டு, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இப்ப போராட்டகரமான வாழ்க்கையா இருக்குதா, முதல்ல உங்களை யாரும் தெரிஞ்சுக்கோங்க, அப்ப போராடுறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நாம நல்ல பணக்காரங்களானாலும் சரி, திடீர்னு கீழே விழுந்தாலும் சரி, யாருக்கும் தலை வணங்க வேணாம். ஏன்னா நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரியும், நான் இத்தனால இப்ப வந்து கடன் வாங்குவேன், கடன் வாங்கி நான் மாட்டிக்குவேன் அப்படின்னா நாம கொஞ்சம் உஷாரா கடன் வாங்கறத கொஞ்சம் தவிர்ப்போம். மாட்டணுங்கிறது மாட்டிதான் ஆகணும். பரிகாரங்கள் பண்ண எல்லாம் சரியாயிடுமானா, பரிகாரங்கள் பண்றது எதுக்குன்னா வண்டியில போகும்போது ஹெல்மெட் போட்டு போற மாதிரி, கீழே விழுந்தாலும் கொஞ்சம் சராய்ப்போட வெளில வருவீங்க.
அப்படி நாம எடுத்துக்கணுமே தவிர்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய ஜாதகம் நன்றாக இருக்கிறதா இல்லையான்னு கேட்கக்கூடாது. உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோனில் பேசுங்க, ஸ்கைப்பில் பேசலாம். உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் ரகசியமாக இருக்கும். இப்போ ஃபேஸ்புக்கில் நான் சொல்லும் பொழுது கூட உங்களுடைய டேட்டு சொல்ல, ரகசியம் காக்கப்படும். அப்போது நம்ம பேசும்பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தீர்வு சொல்ல முடியும், அதுக்கு சில இடத்துக்கு பரிகாரம் செய்யலாமா, ஹோமம் செய்யலாமா, இல்லை சில யந்திரங்கள் வாங்கி நீங்களே பூஜை செய்யலாமா, சில இடத்துக்கு போயிட்டு வரலாமா, சில உணவு பழக்க வழக்கங்களை மாற்றலாமா, சில நிறங்களை மாற்றலாமா, இல்லாட்டா சாப்பிட்ற வழக்கத்துலேயும் நிறைய சேஞ்சஸ் பண்ண முடியும். அதனால் கவலையே படக்கூடாது. கவலைப்படாமல் முதல்ல உங்களுடைய ப்ராப்ளம் என்னங்கிறத பேப்பரில் எழுதிக்கோங்க, எங்களை கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களோட ஃபோன்லேயோ ஸ்கைப்லேயோ பேசுகிறோம், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறோம். போய் அதை செய்யுங்க, வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. நன்றி நந்தா சார். எதுக்கு நான் இப்போது அது அவ்வளோ இதுவாக நான் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய படைப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பானவை. அப்போ ஏங்க இறைவன் படைச்சிதானங்க ரெண்டு பேரையும், நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணோம், ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லை வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை தானங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஜாதகங்கள்லாம் பார்த்தாங்களே, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோமே. கர்ம வினையின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த கர்ம பூமியில் பிறந்திருக்கோம். நான் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள், இந்த ஜென்மத்தில் நான் செய்கிற பாவங்கள் எல்லாம் அக்கௌண்ட்டில் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. புண்ணியங்களும் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. புண்ணியத்துக்கு வடை பாயசத்தோட சாப்பாடும் கிடைக்கும், பாவத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் பட்னியாகவும் இருக்கும். வேதத்தில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, முதல் 12 வயசு வரைக்கும் ஒருவன் செய்யக்கூடிய பாவம் அரை பாவம். இப்போ கொசு அடிக்கிறோம், ஈ அடிக்கிறோம் சின்ன குழந்தையில் இருக்கும்போது. 12 வயசுக்கு புத்தி தெளிஞ்சிடணும். தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்கிற பாவம் ஒரு பாவம், 100%. எத்தனை வயசு வரைக்கும்? 40 வயசு வரைக்கும். அப்போ செய்கிற பாவெல்லாம் கவுண்ட்டில் வருது, 40 வயசு வரைக்கும் கவுண்ட்டில் வந்துடும். 40 வயசுக்கு மேலே மெச்சூரிட்டி லெவல் வந்துடுது. அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் 1.5 பாவம், ஒரு பாவம் 150% வருது நம்மளுக்கு. 100% இல்லை, 150%, 50% எக்ஸ்ட்ரா வட்டி போட்டு கொடுத்துருவார். அப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை போல் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற பாவங்களை அனுபவிச்சு தானே ஆகணும். அதுக்கு தான் இந்த கர்ம பூமி. இதுக்கு பேரே, இந்த பூமிக்கு பேரே கர்ம பூமி. கர்மாவை நாம் ஒழிப்பதற்காக வந்துள்ளோம். அப்பொழுது ஆண்டவன், நாம் போன ஜென்மத்தில் அம்மாவுக்கு சாப்பாடு போட்டிருக்க மாட்டோம், அம்மா அப்பாவை கவனிச்சிருக்க மாட்டோம், ஒய்ஃப் இருப்பாங்க கல்யாணம் பண்ணி நம்ம மதுரை கோவலன் மாதிரி நம்ம ஒன்று. அப்போ இங்கே பாவம் செய்கிறோம், கலத்திர தோஷம். அம்மா அப்பாவுக்கு சோறு போடல, அடுத்த ஜென்மத்தில் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது. பிள்ளைங்களை நாம் கவனிக்கலை, அடுத்த வருஷம் பிள்ளைங்க கிடைக்க மாட்டாங்க. ஏங்க வைப்பார், கொலை கொள்ள பண்ணுறோம், பிரம்மஹத்தி தோஷம் கிடைக்குது. ஹிம்சை பண்ணா பாவத்துக்கு இருக்கு. எங்கே இல்லை, எல்லாம் திருப்பி இங்கே தான் வந்தாகணும். நம்ம வேறு வேறு ரூபத்தில் வந்து அதுக்கானதை அனுபவிச்சுட்டு தான் போகணும்.
இந்த ஜென்மத்தில் ஒருத்தர்கிட்ட நம்ம பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினா அடுத்த ஜென்மத்தில் அவர் நம்மகிட்ட வாங்கிட்டு போயிடுவார். நாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும். அப்போ அது மட்டும் இல்லை, ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துங்களையும் நாம் பாவம் சம்பாதிக்கிறோம். யாராவது போயிட்டு இருப்பாங்க, நம்ம துப்புறது, திட்டுறது, ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு, ஆஃபீஸில் இல்லாட்டி வேலை செய்யும் இடங்களில் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் அடுத்தவங்களுக்கு நாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் பொழுது அவங்க மனசுக்குள்ளே திட்டினா கூட பாவம் தான், உங்களுக்கு தான் வருது, அதாவது நம்மளுக்கு தான் வருது. அப்போ இந்த பாவத்தை செய்வதை தவிர்க்க வேண்டும். அதனால தான் சில ஜாதகங்களை அப்படி சேர்க்கிறாங்க, ஏங்க வைக்கிறாங்க. அப்ப திருப்பி யார்கிட்ட நம்ம போகணும், அவர் காலை போய் பிடிச்சிக்கணும், சரணாகதி அடையணும். ஆனந்தி மேம் ஃப்ரம் திருநெல்வேலி. திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இரண்டு தடவை ஐயூவி ஐயூஐ செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்கு வந்திருக்கீங்க. பவானை நாங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கிறோம், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புத்திர பிராப்தம் கிடைக்கணும். பவான் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் செய்வார். இப்போ ஜாதகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தை மாத்திரம் வைத்து கொண்டு இதற்கு பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய கணவருடைய ஜாதகத்தையும் தாருங்கள். அப்போ தான் ரெண்டு ஜாதகத்தையும் நாங்கள் பார்க்க முடியும். ரெண்டு ஜாதகத்தையும் பார்த்து ஏதாவது பரிகாரங்கள் இருந்தால் அதை செஞ்சுட்டு இதை இதை செய்யுங்க நம்ம சொல்லலாம். அப்போது உங்களுக்கு ஒரு திருப்பு முனை கிடைக்கும், சந்தான பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும். பவானை வேண்டிக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய இருவருடைய ஜாதகத்தையும் எங்களுக்கு தாங்க. astrovet.com வெப்சைட்டில் போனீங்கனாலே ஃபோன் நம்பர் இருக்குது, எங்களோட நீங்கள் பேசலாம். நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கூட ஸ்கைப்பில் பேச முடியும், ஃபோன்லேயும் பேசலாம். உங்களுக்கு சொல்கிற தீர்வை முடிஞ்ச வரைக்கும் போய் செஞ்சு சீக்கிரமே உங்களுக்கு புத்திர பிராப்தி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி ஆனந்தி மேம். அதுக்கு அடுத்தது படிப்பு. நல்லா படிக்கணும், நல்லா எக்ஸாமில் மார்க் எடுக்கணுமா? சிம்பிள். போகிற இடத்துலலாம் ஜெயிக்கணுமா? உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணுமா? பெரிய கூட்டத்தில் பேச போகிறீங்களா? பாஷை தெரியாத ஊருக்கு போகிறீங்களா? கவலையே படாதீங்க. சகல கலாவல்லி மாலை அப்படின்னு ஒன்று இருக்கு, கூகுளில் போய் தேடினீங்கன்னா தமிழ்லேயே கிடைக்கும். சகல கலாவல்லி மாலை பைஹாட் பண்ணிக்கோங்க. மனப்பாடமாக சொன்னீங்கன்னாலே சரஸ்வதி தேவியினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்லா படிக்கலாம், நல்லா மார்க் எடுக்கலாம், எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம். இது பொதுவான பலன், யாருக்கு வேணா. இதை படிக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும், மேடை ஏறி பேசுபவர்களுக்கும், வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கும் சகல கலாவல்லி மாலை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூவை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேடம் உங்களுக்கு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது, பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஏன் கவலையே படாதீங்க, கவலைப்பட்டாலே பாதி மார்க்கு காலி. நல்ல தசை, சுக்கர தசை ஓடிட்டு இருக்கு, யோகாதிபதியினுடைய தசை ஓடிட்டு இருக்கு. யோகாதிபதி 12 லோகா இருக்கிறார். பிறகு என்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பீங்க. என்ன டிசைர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகல, டிசைர்ஸ் பூர்த்தி ஆவதில் தடங்கல்கள் இருக்கு. நீங்க இங்க இருக்கணுமா வெளிநாட்டில் இருக்கணுமா அதையும் முடிவு பண்ணிக்கோங்க. நல்லா யோசிங்க, தடங்கல்கள் இருக்கா? அப்போ வெளிநாட்டுக்கு போக முடியாதபடி ஏதாவது தடங்கல்கள் இருக்கா யோசிங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கான சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்றோம், செய்யுங்க. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை அமையும்,
நீங்க பல பேருக்கு உபயோககரமா இருப்பீங்க. நன்றி பூவை மேடம். தீப்தா மேடம், உங்க பொண்ணு படிக்கணும், அதுக்கு நிறையா மார்க் எடுக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம்? நல்ல கேள்வி. 2004 மார்ச் மாதம் கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது சுக்கர தசை. அகைன் லக்னம் கும்ப லக்னம், சுக்கரன் யார்? 4-9 அதிபதி, கேந்திர திரிகோணத்திற்கு அதிபதி. அவர் 3 தான் இருக்கிறார் ராகுவோட. அப்போ குழப்பங்கள் வருது, குழப்பங்களில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? இது லைவ் கனெக்ட்ங்கிறதுனால பரிகாரங்கள் செப்பரேட்டாக சொல்லணும். அதனால் தயவு செஞ்சு astrovet.com போனீங்கன்னா எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கு, எங்களை கால் பண்ணுங்க, சின்ன சின்ன உபாயம் சொல்லித்தரோம். ஸ்கைப்லேயும் பேசலாம். உங்களுடைய பொண்ணையும் வச்சுக்கிட்டே நீங்கள் பேசலாம். சொல்லித்தரத செய்யுங்க. இப்போதைக்கு முதல்ல சகலகலாவலி மாலை, கூகுளில் தேடிங்கன்னா சகலகலாவலி மாலை கிடைக்கும். எடுத்து அதை உங்கள் பொண்ணுக்கு ஒரு வாட்டி போட்டு காமிங்க. கூகுள்லேயே இருக்குது, அதில் வீடியோவிலேயே யூடியூப்பில் போனீங்கன்னா இருக்கும். ஒரு 10 கேட்டிங்கன்னா அந்த தமிழ் வந்துடும். கொஞ்சம் லைட்டாக பழைய தமிழ் மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். எல்லாத்திலையும் வெற்றி கொள்ளலாம், கவலையே படாதீங்க. கால் பண்ணுங்க, நேரடியாக பேசும்பொழுது நிறையா விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். நன்றி தீப்தா மேடம். வெங்கடேஸ்வரன் சார், ஈரோடில் பிறந்திருக்கீங்க. 1994 ஏப்ரல் மிருகசீரிஷ நட்சத்திரம், லக்னம் விருச்சிக லக்னம். கேள்வி, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நான் திருப்பி ஒன்று உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தயவு செய்து கேள்வியை என்னன்னு கேளுங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது, நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணைகளை திருமணம் செய்து கொள்ள போகிறேன், அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும், நாங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், இந்த ரெண்டு மேட்ச் எப்படி இருக்குதுன்னு சொல்லணுங்களா, அந்த பொண்ணை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லணுங்களா, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லணுங்களா? இதில் வேறு எந்த கேள்வியுமே இல்லை. தயவு செஞ்சு கேள்வி கேட்கும் பொழுது கேள்வியையும் சரியாக கேளுங்க. கேட்குற கேள்வியை நெகட்டிவிட்டி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக கேளுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையை உருவாக்குவதற்காக பகவானுடைய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பகவானுடைய அனுகிரகத்தால் நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு செய்வோம். அதாவது நம்மளுக்கு ஒரு சேஞ்சிங் வேணும். நாம் போகிற ஒரு இடத்திற்கு ஒரு சேஞ்சு தெரியணும். சேஞ்சு தெரியணும்னா சேஞ்ச் எல்லாம் இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது. அதை உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் எங்ககிட்ட வாங்கன்றோம். அதனால தான் நாங்கள் ரொம்ப கிளீனாக கொடுத்துருப்போம். ஆஸ்ட்ரோவெட், சேஞ்ச் யுவர் டெஸ்டினிட்டி. டு சேஞ்ச் யுவர் டெஸ்டினிட்டி கால் பண்ணுங்க. எங்க கிட்ட பார்த்தீங்கன்னா யந்திரம், தேவையான யந்திரம். ஒரு ஒரு யந்திரமும் பூஜிக்கப்பட்ட யந்திரங்கள், சொல்லும் பொழுது மந்திரங்கள். இந்தந்த மந்திரத்தை சொல்லுங்க, இந்தந்த மந்திரத்தை கேளுங்க.
சில நேரங்களில் நிறங்கள், சின்ன சின்ன படங்கள் வாழ்க்கையே மாற்றும், சிறிய சிறிய படங்கள் வாழ்க்கையை மாற்றும். யானையினுடைய படத்தை வீட்டில் மாட்டி வச்சுட்டு டெய்லி பார்த்துட்டு போங்க, போற இடம்லாம் ஜெயிக்கும். அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க, போற இடம்லாம் ஜெயிக்கும். நம்மளுடைய ஜாதகத்துல சுக்கிரன் வீக்கு, நம்மளுடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து வீக்கா இருந்தா நாம் என்னென்ன செய்வோம், ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகும், கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்காது, காதல் வாழ்க்கையும் நல்லா இருக்காது, காதலில் தோல்வி அடையும். சரி, சுக்கிரன்னா காதல், அப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது, குழந்தை பிறப்பு தாமதமாகும், உணர்ச்சிகள் தேவையில்லாமல் தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்மளுடைய சக்திகள் வீணாகும், இதனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படும். அப்படி ஒரு ஒரு கிரகத்தையும் எடுத்துக்கணும். அப்போ அந்த சுக்கிரனுக்கு பரிகாரம், டெய்லி போகும்பொழுது அம்மா கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி செல்லுங்கள். அம்மா இல்லைன்னா அம்மா படத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போங்க, அம்மாவை மனசால நினைச்சிட்டு போங்க, ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க, பெரியவங்களுக்கு வயதில் பெரியவங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க. இது போல சிறு சின்ன சின்ன பரிகாரங்கள் சுக்கிரனை ஊக்குவிப்படுத்தும். பசுமாட்டுக்கு கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் வெல்லம், ஒரு பழம் கொடுங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பசுமாடு காமதேனு கோமாதா, எல்லா தேவதைகளும் அந்த பசுமாட்டில் இருக்கு. பசும்பாலும் அம்மா பால் தான் குழந்தைக்கு தர முடியும், யார் கை குழந்தைக்கு. அம்மா பாலுக்கு ஈக்குவலன்ட் இல்லை, இருந்தாலும் அம்மா பாலுக்கு பசும்பாலை தர முடியும் குழந்தைக்கு, கை குழந்தைக்கு. பேப்பரத்தினாலும் தெரி பொல்லத்தினாலும் தெரி பசு பால் கொடுத்துரும். உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டாலும் சரி, சாப்பாடு போடலைனாலும் சரி, உங்களை உங்கள் அம்மா திட்டமாட்டாங்க. அதுபோல் அம்மாவை இருக்கும் பொழுது அதே மாதிரி பசுமாடும் இருக்கிறது இருக்கு. அம்மாவை நான் நமஸ்காரம் பண்ணுங்க. பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சது, உங்களால் எப்போ என்ன முடியுமோ கொஞ்சம் புல், ஒரு வாழைப்பழம் இது மாதிரி கொடுங்க. வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் வரும், நிறைய சுகங்கள் கிடைக்கும். பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்களுக்கு நம்மளால் ஆன முடிஞ்ச உதவிகளை செய்யணும். யார்கிட்டக்கும் நாம் திட்டு வாங்காமல் இருக்கணும். யாரையும் நாமளும் திட்டக்கூடாது, யார் நம்மளை திட்டுற மாதிரியும் வச்சுக்காமல் இருக்கணும். மீண்டும் இனிய இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் உங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.